எம் ஜே சரவணன் மற்றும் ஆர்ஜி பாலாஜி இயக்கத்தில் ஆர்ஜி பாலாஜி, அப்பர்ணா பாலமுரளி, சத்யராஜ் மற்றும் ஊர்வசி நடிக்கும் வீட்ல விசேஷம் வரும் ஜூன் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம் ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்களா, கொக்கு விடுற கேகேஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற அவுடதம்னு சொல்லி ஒரு ஃபோட்டோட தான் நிற்கிறேன். வெளியில் வந்து பார்க்கக்கே ஒரு க்ரௌடாக ஒரு சத்தம் கேட்கும், ஆனால் உள்ளுக்கேருந்து பார்க்க வந்து ஒரு இயற்கையான சூழலை பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இந்த பேர் வந்து அவுடதம்னு சொல்லி ஒரு ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட பேராக இருக்குது, ஆனால் ஃபுட் எப்படி இருக்க போகிறேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உள்ளுக்க போய் தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஒரு மாதிரி சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு, நாம் ஒரு கூட பசியில் இருக்கிறேன். ஒருத்தன் ஒருத்தன வர போகிறாங்க, இன்றைக்கி எப்படி நான் வந்து அவங்களோட சண்டை பிடிச்சி ஒரு போராட்டத்தை தொடங்கலாம்னு இருக்கிறேன். போராட்டத்துக்கு தயாராக நான் இருக்கிறேன், நீங்களும் போயிடாதீங்க ப்ளீஸ், பார்த்துட்டே இருங்க. வா, நான் எதிர்பார்த்த மாதிரியே அப்படியே சாப்பாடெல்லாம் வந்துட்டு அப்படியே கலர்ஃபுல்லாக வேறு இருக்குது. அப்படி எப்படியும் சண்டை நடக்க போது உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை. எல்லாமே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குண்ணே, ஒரு மாதிரி எல்லாம் ஃபுட்டில் வந்துட்டு இப்படியே நான் இந்த ஜூஸ் எல்லாத்தையும் குடிக்க போகிறேன். அப்படியே ஆகும்னு தெரியல, எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கோம். அதோட வந்து நாங்கள் சாப்பிட்டு குடிக்கிறதுக்கு சூப் வேற தந்துருக்குறோம். எனக்கு கொஞ்சம் கையில் நடுங்குது, இதில் பார்த்தது என்ன நடுங்குது அம்மாயோ. இது வந்து பார்க்கே தெரிஞ்சிருக்கு, இந்த அவுடதம் கோட்டலுடைய ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இது தந்துருக்குறாங்க. இது வந்து டொல்பின் கொத்து. இது வந்து என்னப்பா தம்பி, எப்பவுமே வந்து சாப்பிட்றதுக்கு முதல் பசிய தூண்டுற மாதிரி ஏதாச்சும் சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிடணும். அதால் வந்து இந்த சூப் வந்து குடித்தா வந்து பசிக்கும் கூட, அதால் மிச்சம் எல்லாத்தையும் சாப்பிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சூப்பே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆ, புளிஞ்சு எல்லாத்தையும் விடுவோம், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் புளி தூக்கில் இருக்கும். தம்பி தூவம் கொஞ்சம் அப்புறம் பிறகு உப்பில்லா பண்டம் குப்பையிலே அடுத்த பெப்பர். என்ஜாய் பண்றோம். இப்பதான் சூப் குடிச்ச மாதிரியே இருக்கு, பக்காவா இருக்கு. இதுக்குள்ள வந்து கேரட், முட்டை, அப்புறம் சிக்கன், அப்புறம் இந்த இலையெல்லாம் எனக்கு பேர் தெரியல, என்ன இல்லை அது, லீக்ஸா? ஓகே, லீக்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க, கோவா எல்லாம் போட்டிருக்கிறாங்க. பேர்கள் தான் வாய்க்க வர்றது இல்லை, ஆனால் சூப்பெல்லாம் நல்லா இருக்கு தம்பி, டேஸ்டா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த சூப்பை குடிச்சா வந்து ஓவரா கொஞ்சம் தூண்டிட்டு அதிகமா, ஐ மீன் பசிய சொன்னான். இவங்க வந்து அப்போதேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னையே குறுகுறத்துக்கு பார்த்துட்டே இருக்கிறேன். அதனால் வந்து தம்பியெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க, அக்கா வாரன் இவங்களை கொண்டு போய் நாங்கள் அப்படியே கரையாக வச்சுட்டு அடுத்தது வந்து இந்த டொல்பின் கொத்தை நாங்கள் இப்போ எடுக்க போகிறோம். வா, இது வந்து டொல்பின் கொத்து. இது வந்து எங்களோட நாட்டுண்ட ஸ்பெஷல் டிஷ்ஷன்னு சொல்கிறாங்க, அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் பார்க்க போகிறேன். இதில் வந்து தக்காளி, வெங்காயம், கறிமிளகா, அப்புறம் மிளகு. வாரம் பசிக்குது. ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அதோட வந்து சிக்கன் போட்டுக்கிறாங்க, அதே எங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உண்மையுன்னு சொல்லப்போனால் இதை வந்து
நல்லா ஊற வச்சு தொண்டைக்கு அப்படியே போகைக்கு வந்து சரியான சொப்டா இருக்கு. சில நேரம் சாப்பிட கஷ்டமா இருக்கும், ஆனா இது நல்லா லேசா இதமா போகுது. நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கிறேன், உண்மையுமே உண்மையதான் சாப்பிட்றேன். இது எதிர்பார்த்த விட சூப்பராக இருக்கும். இந்த டொல்பின் கொத்து வேணுமெல்லாம் நீங்களும் இங்கே வந்து சாப்பிடலாம். மில்க்கெல்லாம் சேர்த்து அந்த கொத்து செஞ்சுருக்குறாங்க. ஒரு வேற ஒரு டேஸ்ட் உண்டு இந்த கொத்தில் இருக்கும். அதோட பச்சை மிளகாயெல்லாம் போட்டதால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கு. எங்கிட்ட சிலங்கண்ட சாப்பாடுனா சும்மாவ நீங்களே சொல்லுங்க. எங்களோட நாடு உலகத்துல அவ்வளவு பிரபஞ்சமா ஆயிக்கொண்டு இருக்குது. இனி இந்த டிஷ்ஷும் வந்து அவ்வளவுக்கு பிரபஞ்சமா ஆயிக்கொண்டு இருக்கும். இவனுக்கும் ஏதாவது போராட்டம் தான் செஞ்சு விட்டுரும். சாப்பிட சாப்பிட்டே இருக்கணும் போலதான் இருக்கு. ஆனா வந்தால இருந்து ரெண்டு பேரும் என்ன சைட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுவரை ஸ்பைசியா இருக்கிற ஆளை வந்து தம்பி ஆகல, அக்கா இருக்கிறேன் தானே, ஏண்டா கவலை, நான் இருக்கிறேன், உங்களை அவ்வளோ சீக்கிரம் கைவிட்டுருவேன் நாடா. அடிக்கிற வெயிலுக்கு வந்து அப்படியே பைனாப்பிள் ஜூஸ் வந்துருக்கணும். இதை அப்படியே குடிக்க போகிறேன், இப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஆனால் இப்போ அவன் வந்து அப்போ இருந்து கோவிச்சுட்டே இருக்கிறான். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ரெண்டு பேரையுமே நான் உண்டா குடிக்க போகிறேன். குடித்தா தான் நான் அந்த சுவை வந்து அப்படியே நாக்கில் நடனம் ஆடும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சதே இல்லைன்னு சொல்லலாம். என்ன வெயில்ற வந்து இது வந்து லெமன் ஜூஸ் சும்மா குப்புனருது, இது வந்து பைனாப்பிள் ஜூஸ் அப்படியே தாகந்தீருது. நல்லா இருக்கு பாரு. ஆனால் ஸ்டோவ் மட்டும் தான் சின்ன இருக்கு. இவ்வளோ அவ்வளோதான் சும்மாவா ஒவ்வொரு சாப்பாடும் வந்து நின்று பேசுது. என்னையே கதைக்க விடலாத அளவுக்கு அது எச்சு நாகூர் அளவுக்கு இருக்குது. நானும் மேலும் இந்த ரோட்டால் வரைக்கும் பார்த்துட்டு போவேன். சம்டைம் ஒரு கிடக்கிறனால கூட அப்படியே பார்க்குறேன், எவ்வளோக்கு ஒரு நாளைக்கு போகணும்னு சொல்லி. ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி நான் உண்மையாகவே யோசிச்சது இல்லை. இப்போ நாங்கள் இதையும் குடிச்சா வந்து இது சாப்பிடல தானே, அதனால நான் குடிப்பேன் கொஞ்சம். வந்தனந்து பார்த்துட்டே இருக்கிறேன். இவர் கொஞ்சம் பெரியவர் போல இருக்க, ஒரு தெனாவட்டாவே இருக்கிறார். அவருக்கு தெரியல என்ன பத்தி. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே இவருக்கு என்ன செய்யறேன்னு பாருங்க. நீங்களும் மிங்கால இருங்கோ. ஏதோ அம்மா தூக்கம் இல்லாம இருக்கிறதுனால இப்படி என்ன சொல்லுங்க. கரண்டியே இந்த அளவுக்கு பெருசா இருக்குதுண்டா. ரெண்டு பக்கம் வந்து அப்படியே ஒன் சைட் முட்டையை வந்து வச்சிருக்கிறாங்க. அப்படியே பாகையே பூ மாதிரி இருக்கு. இது நடுவில் வர சிக்கன் டவுல் அப்படியே புதைச்சி வச்சிருக்கிறாங்க. அப்படியே ஜம்போக்குள்ள வந்து இவ்வளோ புதையல் இருக்குது. இன்னும் முள்ளுக்கு என்னென்ன புதையல் இருக்கோ பார்ப்போம். இந்த ரைஸ் வந்து நல்லா அவிஞ்சிருக்கு போல இருக்கு. பாக்கே தெரியுது. அதோட வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கு. அப்படின்னா அந்த ஒரு நாசிக்கை வந்து எப்படி செஞ்சு தருவாங்களோ அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் பேர்கள் தான் மாற்ற மொழிய, மற்றபடி கிட்டத்தட்ட கொஞ்சம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஒவ்வொரு ரைஸும் தொண்டை கரங்கிறங்கிறங்க மூளைக்கு அப்படியே சல்லு சல்லுன்னு அடிக்குது. எந்த சொல்றேன்னு தெரியாமல் இருக்கு. அந்தளவுக்கு ஸ்பைசியாக இருக்கு. அதில் வந்து சிக்கன் டவலும் வச்சிருக்கணும். அதையும் கொஞ்சம் அடே அக்கா வேற இப்படித்தான் ஆத்திர அவசரத்துல நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். அதுக்கான இந்த மாதிரி அக்கா பழி வாங்குறது. நான் வேற வெளியில எல்லாம் கெத்தா சுத்தி கொண்டு ஃபுட் ரிவ்யூ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கணும் தெரியுது. ஒரு ஆள் நீ வேற இந்த மாதிரி பண்ணினா இன்னும் என்னடான்னு நினைச்சுப்பாங்க. சரியா ஓகே தம்பி, ஓகே பிரச்சனை இல்லை. நீ எப்படி என்ன இருந்துட்டு போ, நீ தான் கேத்த சரியா. ஆனால் நீ அக்கா வலை வச்சுட்டு ஆக்கிறதுக்கு முன்னால பிரச்சனை இல்லை. ஆனாலும் முன்ன ஒரு கட்டு கட்டி போட்டு தான் ஆண்டு வைக்க வீட்டை போக போகிறேன். ஆனால்
அது வரைக்கும் வந்து கரெக்டாக எடுத்து சாப்பிட போறேன். Not fat. என்னைய பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது இந்த அவடத ஹோட்டலுக்கு வந்து நீங்களும் தாராளமாக வடிவா ஃபேமிலியோட நின்று விளையாடி ஓடி ஆடி பாடி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டில் இருந்துட்டு சாப்பிட்டு போகலாம். அந்தளவுக்கு ஃபுட் எல்லாமே சுவையாக இருக்கும். அதோட வந்து இங்கே ஒரு ரிலாக்ஸாக இருந்துட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பிளேஸாக தான் இருக்குது. அதால் நீங்கள் வந்து வடிவா இங்கே வந்துட்டு சாப்பிட்டு போகலாம். வாழ்க்கையிலேன்னு கண்டம் நீங்களே சொல்லுங்கள். அப்போ இவ்வளோத்தையும் முளைச்சிட்டு சரி உழைக்க அடியும் என்ன அப்பப்போ உழைச்சி போட்டு அதை என்னத்தை கண்டோம் நீங்களே சொல்லுங்க தானே. அதால் வாழ்க்கையில் வந்து எப்பவுமே சாப்பிட்டு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, நானும் இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன். அப்படியா? அப்படியே சொன்னீங்க மிஸ்டர் அபயன். ஓகே அபயன், என்ன உங்களுக்கு வேணுமா? நீங்கள் யோசிக்காதீங்க, அவங்க மட்டும் வந்து நாங்கள் மட்டும் மட்டும் சாப்பிடணும். அப்படி இப்படி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் வேணாம். அது கழுவி போகிறது அதுவும் நான் ஃபோன் போட்டால் உடனே எடுக்கிற பையன் ஃபோனே எடுக்கல. அப்போ நாங்களாம் நினச்சிக்கணும் போலீஸ்லாம் பிடிச்சிச்சு அப்போ சாவ வச்சுட்டாங்களாம் போலீஸ்காரங்க ஆச்சு அப்படின்னு.